எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் போஸ்கோ பேசுகிறேன். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொன்னால் அந்த அரிசி கொடுத்தது அப்படி தான். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து தேங்க்ஸ் கிவிங் வீடியோ வந்து ரெடி பண்ண சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன் கண்டி தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறது. அந்த ரீடியோ இந்த இதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அரிசி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 8.5 டன், அதாவது 8.5 டன் ஆஃப் ரைஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டி ரைஸ் தான். நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் என்ன அரிசி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே இடத்துலே தான் சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துச்சு. தேங்க்ஸ் எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளஸ் வந்து இப்போ நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ணோம். அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 650 பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு மார்னிங் டிஃபன், இந்த ரோட் சைடில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு 650 சாப்பாடு ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுத்தோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து பண்ணோம். டீம் அப்படின்னா என்னன்ற முதல் சொல்கிறேன். இந்த டீம் அப்படின்னா எங்கள் கூட இருக்கிற என் கூட ஒர்க் பண்ணுற எல்லா டிரைவர்ஸும் தான், அதாவது என்னோட டிரைவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த லாக்டவுன் டயத்தில் நம்ம ஃப்ரீயாக எல்லோரும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இதை வந்து ஒரு என்னோட சேர்ந்து ஒரு எஃபர்ட்டாக எடுத்து செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் வந்து இதை வந்து கரெக்டான முறையில் அதை வந்து செயல்படுத்துனாங்க. அதை வந்து நான் உண்மையிலுமே பாராட்டி ஆகணும். எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு ஆப்டாக எல்லா டிரைவர்ஸும் வந்து அவங்கவுங்களா ஸ்பெசிஃபையாக போய் வீடு வீடாக போய் அப்ரோச் பண்ணி எல்லா டேட்டா பேஸையும் கலெக்ட் பண்ணி அவங்களோட செல் நம்பர் ப்ளஸ் வந்து அவங்களோட நேம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து செஞ்சாங்க. அந்த விதத்தில் அவங்கள உண்மையிலுமே பாராட்டலாம். டோக்கன் சிஸ்டம் மூலயமா தான் நம்ம வந்து கொடுத்தோம். நிறைய பேர் வாழ்த்துனாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் எங்களை ஃபர்தராக எங்களை சப்போர்ட் பண்ணீங்கன்றதையும் நம்புகிறோம். கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நாங்கள் இதோட கண்டினியூஷனாக ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி எல்லாருமே வந்து ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கூல்ஸு மந்த்லி நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்கூல் டீச்சர்ஸு எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், ப்ளஸ் வந்து டொனேட்டர்ஸு எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா, அந்த ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டை வந்து ஆரம்பிங்க அப்படின்ட்டு சொல்லி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக எங்களால் இந்த லாக்டவுன் டயத்தில், லாக்டவுன் இல்லை அப்படின்ட்டு சொன்னால் கம்மிங் 20th வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தோம். அதாவது அந்த 2020 அப்படின்ட்டு சொல்லி ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தோம். அது மிஸ் ஆகுதுன்ட்டு நினைக்கிறேன். பார்ப்போம், ஆண்டவர் வந்து பார்த்துட்டே தான் இருக்கார் எல்லாத்தையும். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிப்போம். அந்த ட்ரஸ்ட்டு வந்து அது ஸ்பெசிஃபையாக எதுக்கு இந்த டயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரஸ்ட்டு தான். அதாவது நாங்கள் சம்பாதிக்கிறது எங்களுக்கு அது போதும். அதாவது நான் சம்பாதிக்கிறது எனக்கு அது போதும். ப்ளஸ் வந்து இது மூலயமா நம்ம ஃபர்தராக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் அந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் வந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். முழுக்க முழுக்க இது வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரஸ்ட்டு தான். ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே டேட்டா பேஸ் எல்லாமே வந்து கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த அளவுக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. ப்ளஸ் வந்து எங்களோட இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான், ஏன்னா எங்களுக்கு வந்து 0 பேலன்ஸில் தான் எங்கள் அக்கௌண்ட் எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். எதனால் அப்படின்ட்டு சொன்னால், எவ்வளோ வருதுன்றதையும் நாங்கள் அப் டு டேட் ஸ்டேட்டஸில் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கோம். ப்ளஸ் எவ்வளோ நாங்கள் அரிசி வாங்கினோம் அப்படின்ற ஃபோட்டோஸ் முதற்கொண்டு நாங்கள் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கோம். இதை வந்து கண்டினியூவாக நாங்கள் வந்து செய்ய விரும்புகிறோம், செய்ய சொல்கிறாங்க. அதனால் வந்து கன்ஃபார்மாக வந்து எங்களால் ஃபுல் எஃபோர்ட்டையும் நாங்கள் இதில் போட்டு தான் நாங்கள் இதில் வந்து செஞ்சுருவோம். இதில் எதுவும் குறைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். குறைபாடுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னால் இந்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை கண்டிப்பாக வந்து அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.